ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சால் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஆர்பியிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது இருந்தால் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஒம் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் டிஆர்பி டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் இதாக வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட் ஓகே இப்போதைக்கு டிஆர்பியிலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலை ஒப்பந்த அறிவிச்சிருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன லிமிட் என்ன எக்ஸாம் எப்படி இருக்க போது சிலபஸ் என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரு அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை ஆன்லைன்னு இதில் போயிட்டு கீழே கொடுத்துருக்காங்க அப்ளை நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயில் அடி கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ மெயில் அடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் வெரிஃபை இமெயில் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா எஸ் செண்டு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் கொடுத்த மெயில் அடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் மேலுக்கான ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டுருக்காங்க இதில் போய்ட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை மொபைலு கொடுத்தினா போதும் எஸ் எண்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்துருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஓகே டைப் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிணா போதுமானது இப்போதைக்கு உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகிடுச்சு ஓகே அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளைன் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் பேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்காதவங்க ரீ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை வந்து பார்த்தா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல ஓகே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்க சிம்பிளாக நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் அப்ளை பண்ணுங்க எஸ் கொடுங்க இல்லாதவங்க நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட் இப்போ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொடுத்துருக்காங்க இன்னொன்று வந்து கவர்மெண்ட் காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸாக கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட் சைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் எந்த மெயின் சப்ஜெக்ட் படிச்சுனோ அதுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து நாலு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க சைட் பாயிண்ட் எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சப்ஜெக்ட் நேம் வந்து ஷூ ஆகும் ஓகே அதுக்கப்புறம் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுருக்காங்க முதல்ல உங்கள் நேம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்ளிகேன் ஃபுல் நேமில் போயிட்டு டென்த்து மார்க்ஷீட் இல்லாமல் இருக்கா மாரி உங்களுக்கான ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் சப்ஜெக்ட் என்னென்ன தான் முன்னாடி கரெக்டாக டிசைட் பண்ணிக்கோங்க அதை இம்பார்டன்ட் நெக்ஸ்ட் ஜென்டரை கேட்டுருக்காங்க மேலாக ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்க்கான நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நம்பரை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க டென்த்து மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதேமாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க மிஸ்டேக் இல்லாத அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இனிஷியலில் ஃபாதரோட இனிஷியல் எண்ணற்ற தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும் அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க மதருக்கான இனிஷியல் இணைன்றத இனிஷியல் காலம் வந்து ஷோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க நம்ம இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து சைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க ஹிந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டான மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எஸ்சியா எஸ்டியா எஸ்சியவா பிசியா எம்பிசியான்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து சைட் பண்ணிட்டு எஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்காஸ்ட் கேட்டிருக்காங்க பாருங்க இல்லை நிறையா சப்காஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுடைய சப்காஸ்ட் என்ன அப்படின்றத ஜாதி சர்டிஃபிகேட்டில் பார்த்து அப்படியே நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா மிஸ்டேக் இல்லாத கொடுங்க அப்போ வந்து பார்த்தா எல்லாமே கரெக்டாக அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும் ஜாதி சரி எல்லாமே பார்த்து உங்களுக்கான சப்காஸ்ட் என்னன்றத தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசில் வழங்கப்பட்ட சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த அதிகாரி உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க தாசில்தாரா டெப்டி தாசார் ஜோனல் டெப்டி தாசதார்கிற மாதிரி எந்த எந்த தாசார கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஜாதி சர்டிஃபிகேட்டில் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்களோ அதுக்கான டேட்டை மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும் அதுவும் ஜாதி சர்டிவிகேட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்றைக்கு கொடுத்தாங்கன்னு அந்த தேதியை மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்கான நம்பரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அடுத்த பேஜில் வந்து போகும் நெக்ஸ்ட் உங்களுக்கான அட்ரஸ் கேட்டுருக்காங்க உங்களுக்காக கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் போயிட்டு டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு சிட்டி வில்லேஜில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேம் மற்றும் தாலுக் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்க இதில் போயிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் ஷூ ஆகும் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து சைட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா டிஸ்டிக்மே கொடுத்துருப்பாங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் படி உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் வந்து தமிழ்நாடு சைட் பண்ணிட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க உங்கள் ஊரோட பின்கோடு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரெஸ்ஸும் பெர்மனட் அட்ரஸ் மூணு தான் பக்கத்தில் இருக்க பாருங்கள் சேமஸ் அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ண அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி காப்பிடுவோம் அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து போகும் ஓகே இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் எஸ் கொடுத்து என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜுக்குள்ளே வரும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இந்த அதாவது இந்த அசன்ட் ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஜி டிகிரி மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தா தான் அப்ளை பண்ணியும் மாஸ்டர் டிகிரி வித்து வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் முடித்தவங்க செலெக்ட் எக்ஸாம் முடிச்சவங்க செட் எக்ஸாம் முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணியும் வரைக்கும் கண்டிப்பாக அந்த செக் மார்க்ஸை நீங்க பண்ணிக்க என்னென்ன படிச்சீங்களோ வரைக்கும் டிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நெட் எக்ஸாம்னா நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் நெட் சைட் பண்ணிக்கோங்க செலக்ட் எக்ஸாம்னா செலக்ட் எக்ஸாம் கிளிக் பண்ணிக்க செட்னா செட்க்கு வந்து கொடுத்துக்கோங்க ஓகே இந்த ஜாப பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமம் வந்து பிஜி குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி வந்து அவசியமானது அதேமாரி நெட்டு செட் நெட்டால் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் ஒருவேளை நீங்கள் பிஹெச்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா நெட்டு ஸ்லாட்டு செட் எக்ஸாம் வந்து தேவைப்படாது பிஹெச்டி மட்டுமே வந்து போதுமானது ஒருவேளை நீங்கள் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸா எக்ஸாமினேஷன் நீங்கள் குவாலிஃபை ஆயிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டென்த்து கேட்டிருக்காங்க பாருங்க டென்த்து ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லை பேர் டென்த்து சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கோங்க மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு ஸோ இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க டென்த்து எந்த ஸ்கூலில் படிச்சுனோ அந்த ஸ்கூல் நேமை ஃபுல்லாக நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க போர்டு கேட்டிருக்காங்க ஸ்டேட் போர்டாக மெட்ரிக்குலேஷனாக சிபிஎஸ்சின்ற மாதிரி டென்த்து படித்ததுக்கான போர்டை வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தா நீங்கள் டென்த்து தமிழ் ஒரு பாடம் படிச்சிருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க அல்லது நாட் ஸ்டடி தமிழ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மந்த்து அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க டென்த்து நீங்கள் எந்த மந்த்து எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான மந்த்து மற்றும் இயரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஆஸ் பர் மார்க்ஷீட் படி ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணவே போதுமானது ஸோ நீங்களே அப்ளிகேஷன் தாராளமாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ டென்த்து முடிச்சதுக்கான இயர் மற்றும் மந்த்து செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டென்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் கேட்டுக்கின்றத பர்சனேஜில் கொடுத்துக்கோங்க ஓகே டுவெல்த்தும் அதே மாதிரி தான் மார்க் ஷீட் நம்பர் கேட்டுருக்காங்க மார்க்ஷீட் நம்பர் கொடுத்துக்கோங்க மோட் ஆஃப் ஸ்டெடி ரெகுலர் சைட் பண்ணிட்டு டுவெல்த்து படிச்சதுக்கான ஸ்கூல் நேம் கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து எந்த போர்ட்டில் படிச்சிங்க ஸ்டேட் போர்டாக மெட்ரிகுலேஷனாக சிபிஎஸ்ஆன் ஃபில் பண்ணிக்கோங்க டுவெல்த்து தமிழ் சப்ஜெக்ட் பட்சம் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸ்டடின்னு தமிழ் கொடுங்க அதுக்கப்புறம் மந்த்து மற்றும் இயர் கேட்டிருக்காங்க டுவெல்த்து வந்து எந்த மந்த்து இயலில் பாஸ் பண்ணிங்களோ அதுக்கான இயர் மற்றும் மந்த்து வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பீரியட் ஆஃப் ஸ்டடி லெவல்த்து டுவெல்த்து எப்போ முடிச்சிங்க எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க லெவல்த்து டுவல்த்து எப்போ முடிச்சிங்க அப்படின்றதுக்கான அந்த பீரியட் ஆஃப் ஸ்டடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டுவெல்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் யூஜி டிகிரி கேட்டிருக்காங்க நீங்கள் அப்போடையும் டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ண போகிறீங்க டிகிரி சர்டிபிகேட்டாக ப்ரொஃபஷனானு கேட்டுருக்காங்க உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே வந்து சைட் பண்ணிட்டு அதுக்கான நம்பர் கேட்டுருக்காங்க ப்ரொஃபஷனலாம் ப்ரொஃபஷனுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் அப்படியே பார்த்து கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் நேம் ஆஃப் த டிகிரியில் போய்ட்டு நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்க பிஏவா பிஎஸ்சியா பிகாமா பிபிஎவா பிஎஸ்டபிள்யூவா எனக்கு கொடுத்துருக்காங்க உங்கள் டிகிரி சைட் பண்ணிட்டு அதில் மேஜர் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக கம்ப்யூட்டர் சயின்ஸாக மேத்தமெட்டிக்ஸாக ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியா அந்த மாதிரி உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த காலேஜில் படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க யூஜி வந்து எந்த காலேஜில் படிச்சுனா அந்த காலேஜ் நேமை ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிங்க நான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துக்கறேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாகவே வந்து டைப் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் யூஜி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே வரீங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் யூஜி டிகிரி வந்து பார்த்தா யூஜிசி கீழே வருதான்னு கேட்டிருக்காங்க யூஜிசி கீழே வந்து எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டிகிரி வந்து எந்த மந்த்து மற்றும் எந்த ஏல பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க டிகிரி வந்து எப்போ முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் மந்த் மற்றும் இயர் நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே செட் பண்ணதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் ஸ்டடி கே இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிங்க அதேமாரி ஃபைனல் இயர் எந்த இயரில் முடிச்சிங்கன்றத அந்த இயரை மட்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஆஃப் ஸ்டடி ரெகுலராக பார்ட் டைமாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக அப்படின்றதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அதேமாதிரி யூஜர் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்கன்றதை ஃபில் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் பிஜி கேட்டிருக்காங்க பிஜிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துக்கோங்க ஸோ ப்ரொஃபஷனல் இருக்கிற நம்பரையும் நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் டிகிரியில் போயிட்டு எம்ஏவா எம்எஸ்சியா எம் காமா எம்பிவான்னு கேட்டிருக்காங்க என்ன டிகிரி முடிச்சிங்க அதுக்கப்புறம் நீங்கள் பிஜியில் எந்த காலேஜில் படிச்சுனாலும் அந்த காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணுங்கள் அதேமாரி பிஜி எந்த யூனிவர்சிட்டி கீழே வந்துச்சோ அந்த யூனிவர்சிட்டி நேம் எல்லாமே வந்து ஷோ ஆகும் உங்கள் யூனிவர்சிட்டி எதுவும் அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே செட் பண்ணதுக்கப்புறம் பிஜி படித்த காலம் யூஜிசி கீழே வந்து எஸ் கொடுத்துக்கோங்க யூஜிசி கீழே வரலாம் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் அதேமாரி நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் கொடுத்தீங்க பாருங்க பிஜியில் அது வந்து நோட்டிஃபிகேஷன் படி ஈக்குவலன் சப்ஜெக்டாக அழுது வந்து பார்த்தா டேரக்ட் சப்ஜெக்டானு கேட்டுருக்காங்க டேராக் சஜெக்ட்னா டேராக் சப்ஜெக்ட் கொடுங்க இல்லை ஈக்குவலான சப்ஜெக்ட்னா நீங்கள் ஈக்குவலான வந்து சைட் பண்ணுற மாரி இருக்கு நோட்டிஃபிகேஷன் படி நீங்கள் என்ட்ரு பண்ண சப்ஜெக்ட் வந்து டேரக்ட் சப்ஜெக்ட்னா டேரக்ட் கொடுங்க ஈக்குவலான ஈக்குவல் வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே அதேமாரி பிஜி வந்து பார்த்தா முடிச்சதுக்கான இயர் மற்றும் மந்த்து கேட்டிருக்காங்க ஸோ பிஜி எந்த இயரில் முடிச்சிங்க எந்த மந்த்து சைட் பண்ணிக்கோங்க அதேமாரி பீரியட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் அந்த பிஜி ஸ்டார்டிங் இயர் எண்ட் இயர் வந்து சைட் பண்ணிட்டு ரெகுலராக படிச்சிங்களா ப்ரைவேட்டால் கொடுத்துரு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வந்து ஃபில் பண்ணுங்க ஓகே அதுக்கப்புறம் நெட் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்க நெட்டாக அந்த மாதிரி செட் எக்ஸாம் எது குவாலிஃபை பண்ணோ அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டு அதுக்கான நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எந்த மேஜில் பாஸ் பண்ணி எந்த ஏரியில் பாஸ் பண்ணி அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தெளிவாக குவாலிஃபைனை ஃபில் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போகும் ஓகே ஸோ பிஎஸ்டி மானு கேட்டிருக்காங்க இருந்தாங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஜி வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க இல்லை நீங்கள் நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஃபஸ்ட் டூ டென்த்து கிளாஸ்க்கான பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க நீங்கள் ஒன்றாவது பத்தாவது வரைக்கும் எத்தனை ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எந்த அதிகாரி பிஎஸ்டிஎம் வந்து கொடுத்தாங்க அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் சீல் மற்றும் டேட்டா இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் நீங்கள் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்டியூட் நேம் கேட்டுருக்காங்க ஸ்கூலோட அட்ரெஸை நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஒன் டூ டென்த் வரைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு ஸ்கூலில் படிச்சுருந்தா ஆட் மோர் டேட்டா கொடுத்து எத்தனை பிஎஸ்டிம் இருந்தாலும் ஒன் பை ஒன்றும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு லெவல்த்து டுவெல்த்து கேட்டிருக்காங்க லெவல்த்து வந்து ஃபில் பண்ணிட்டு ஸோ பிஎஸ்டிஎம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க எஸ் கொடுத்துட்டு ஸோ எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு சீலாக இருக்கான்னு கேட்டிருப்பாங்க எஸ் கொடுத்துட்டு டுவெல்த்துக்கான அந்த அட்ரஸை நீங்கள் ஸ்கூல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் யூஜிக்கான டிகிரி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரம் வந்து பார்த்தா ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் எத்தனை ஏடேன்னு படிச்சுங்க தேர்ட்னா தேர்டில் கொடுங்க ஃபோர்த்துனா ஃபோர்த்து கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எந்த அதிகாரி பிஎஸ்டிஎம் வந்து கொடுத்தாங்க அந்த பிஎஸ்டிஎம்ல சீலாம் இருக்கான்னு கேட்டுக்காங்க எஸ் கொடுத்துட்டு காலேஜ் அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி தான் பிஜிக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு வேலை அப்படி இல்லைன்றவங்க நீங்கள் சிம்பிளா நோ கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து பிஜி வரைக்கும் தமிழ்ல படிச்சவங்க மட்டும் எஸ் கொடுங்க இல்லை நோ சைட் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணா போதும் அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் கெஸ்ட் லெக்சர் ஒர்க் நீங்கள் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒர்க் இருக்கவங்க மட்டும் எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஐக்கி நீங்கள் எஸ் கொடுத்துட்டு என்னமான காலேஜ் எந்த கவுர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணிங்க அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கான மெயிலடி என்ன டீச்சிங் லெவல் என்ன எந்த சப்ஜெக்ட் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க எத்தனை வீக்கு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அதேமாதிரி எந்த ஏர்லேருந்து எந்த ஏரிக்கு ஒர்க் பண்ணீங்களா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எத்தனை ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் சரி ஆடு கொடுத்து எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஒர்க் பண்ணாததுங்க நீங்க சிம்பிளா நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்கே கொடுக்க பாருங்க ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க ஸோ உங்க ஓன் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கு அடுத்து உங்க மேலே கிரிமினல் கேஸ் இருக்கா கேட்டிருக்காங்க இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நோவாக செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிஆர்பி எக்ஸாமில் உங்களை வந்து டீபேர் பண்ணிருக்காங்க டிஸ்க்வால்ஃபைட் பண்ணியிருக்கானா மட்டும் எஸ் கொடுங்க இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றாங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செய்ட் பண்ணிக்கோங்க கீழே எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனக்கு வந்து அறுநூறுபா ஷோ ஆகுது ஸோ உங்களுக்கு ஏற்ற ஃபீஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு சம்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ள வந்து போகும் இதில் கேட்டிருக்காங்க பாருங்க அதாவது டீச்சிங் தவிர்த்து நீங்கள் வேறு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வேறு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணியிருந்தால் எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த ஆர்கனைசேஷேஷனில் ஒர்க் பண்ணிங்க எந்தமான பதிலில் இருந்தீங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்லேயே ஒர்க் பண்ணலான்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு கீழே டர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்து சமிட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஃபைனலாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள் வந்திருக்கும் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க நாற்பது கேபிக்குள்ளே பேஜே அல்லது வந்து பார்த்தா ஜேபக் ஃபார்மேட்டில் சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் டு அப்லோட் கொடுத்தனால் ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் சிக்னேச்சரை வரைக்கும் நாற்பது கேபிக்குள்ளே சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸுமே ஐநூறு கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டுவெல்த் மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் யூஜிக்கான டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஏதாச்சும் ஒன்று நீங்க சூஸ் டாக்குமெண்ட் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் யூஜிக்கான கசால்டேஜ் மார்க்ஷீட் கேட்டுருக்காங்க ஓவரால் மார்க்ஷீட் இருந்தால் ஓவரால் மார்க்ஷீட் அப்லோட் பண்ணுங்க இல்லாதவங்க ஒவ்வொரு செமஸ்டர் வைஸாக இருக்க ஆறு செமஸ்டருக்கான மார்க்ஷீட்டுமே ஒரே பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்க அதுக்கப்புறம் பிஜிக்கான கன்சால்டேட் ஷீட் கேட்டிருக்காங்க இல்லாதவங்க ஸோ ஒன் டூ அந்த சிக்ஸ் ஃபோர் செமஸ்டருக்கு மார்க்ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிஜிக்கான டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நெட் எக்ஸாம் முடிச்சவங்க அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுங்க செலெக்ட் எக்ஸாம் முடிச்சவங்க அதுக்கான அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அல்லது டிசி கேட்டிருக்காங்க கடைசியாக கடைசியாக எந்த காலேஜில் படிச்சாலோ அங்க போயிட்டு டிசி அல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்க பாருங்க நெக்ஸ்ட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க இது சம்பந்தப்பட்ட கசட் ஆஃபீஸர் ஆரையோ தாசாட்டோ போயிட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்க பாருங்கள் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஐடி கார்டு கேட்டுருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல எந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள் நம்பர்லாம் கொடுத்துரும் சேம் அதே டாக்குமெண்ட் பேன் கார்டுனா பான் கார்டு அப்லோட் பண்ணுங்கள் ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுன்னு நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வியூ ஆகும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிணா உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் இப்போயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு ஒன்பது ஏன்னா நீங்கள் அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மொத்தமாக ஒரு பதினோரு செக் பாக்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க பதினொன்றுமே படித்து பார்த்துட்டு அந்த பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தா டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தேபோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ப்ரிவி பேஜ் ஓப்பன் ஆகும் அகைனே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தேவோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஐ க கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபைனலாக சப்மிட் பண்ணுறது கேட்கும் ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ கடைசியாக வந்தால் திரும்ப அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசிட்டு பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு பேமெண்ட் கேட்வே ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே கொடுத்துட்டு பேமெண்ட் டைப் வந்து பார்த்தா ஆன்லைனில் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணதுக்கப்புறம் கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டாக நிஃப்டான் கேட்டிருக்காங்க நெட் பேங்கிங் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு மெத்தட் கொடுத்துட்டு ப்ரொசி டு பே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அகைன் இந்த பேனோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜுகளை வந்து போகும் ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு கேட்டுருக்க அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் அப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷன் பார்த்து அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே எக்ஸாம் ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்களோ அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தா அப்ளை பண்ணாமல் இருக்காங்க கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்கள வந்து இதை பார்த்து அப்ளை வந்து பண்ணிப்பாங்க ஸோ இதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஏதாச்சும் அப்டேட் வரச்சு நம்ம சேனல் இன்ஃபார்ம் பண்ணும் மறக்காம அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்க அது மட்டும் இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்